உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ அக்கா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் அபிராமி. அங்க என்னதான் நடக்குது? என்ன கதிடின்னு இப்படி கேக்குறீங்க? உன் கடைசி மருமகளை பத்தி என்னென்னமோ கேள்விப்பட்டேன், அதான் கேக்குறேன். என்னக்கா சொல்றீங்க? தீபாவை பத்தி என்ன கேள்விப்பட்டீங்க? பேப்பர்ல தான் போட்டோட வந்திருக்கு. இதுக்கப்புறம் எதுக்காக மறைக்கிற அபிராமி? பேப்பர்ல போட்டோட வந்திருக்கா? என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப முதல்ல நீ பேப்பரை பாரு, அதுக்கப்புறமா பேசுறேன். ரக்ஷனின் புதிய காதலி தீபா. பல்வேறு வெற்றி படங்களில் இசையமைத்த பிரபல இசையமைப்பாளர் ரக்ஷன் பிரபல சமூக வலைதள பாடகி தீபாவுடன் பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிந்து காதல். சமூக வலைதளங்கள் மூலம் வைரலாகி பல லட்சம் இசை ரசிகர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட பாடலை பாடிய இளம்பெண் தீபா பிரபல அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் நிறுவன அதிபர் அபிராமி அருணாச்சலம் அவர்களின் மூன்றாவது மருமகளாவார். ஹலோ அபிராமி அத்தை, உங்க கடைசி மருமகளை பத்தி பேப்பர்ல போட்டோ போட்டு தப்பு தப்பா நியூஸ் வந்திருக்கு, என்ன நடக்குதுங்க? ஹலோ அபிராமி, உன் மருமகளை பத்தி பேப்பர்ல வந்திருக்கிறது நிஜமா? நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க. கார்த்தி, கார்த்தி, என்னாச்சியா? என்னாச்சு? இருங்க, என்னாச்சு? என்னாச்சுமா, எது கூப்பிட்டீங்க? இதுக்குதான் நான் தீபாவை பாடக்கூடாதுன்னு சொன்னேன். என்னோட மான மரியாதையும் நம்ம குடும்பத்தோட மான மரியாதையும் இப்ப சந்தி சிரிக்குது. என்னையோடவும் கதை முடிஞ்சுதுரி. போட்டோட வேற போட்டிருக்காங்க, எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க, எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க, எங்க இருந்தாலும் போன் பண்ணி கேக்குறாங்க, என்னால பதில் சொல்ல முடியல. போனை கட் பண்ணலாம், நாளைக்கு வெளியே போகும்போது கேட்டா நம்ம முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது? நீயே பாரு, பாரு. பேப்பர் வரைக்கும் வந்துருச்சு, குடும்பம் மானமே போயிடுச்சு. மா, பேப்பர்ல வர்றதெல்லாம் உண்மை நீங்களும் நம்புறீங்களா? நான் அந்த மாதிரி சொல்லல கார்த்தி. ஊர்ல இருக்கிறவங்க தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உலவாய மூடலாம், ஊர் வாய மூட முடியுமா?
நம்ம குடும்பத்துக்கு வந்த கெட்ட பேரை எப்படி நீக்க போறோம்? அபிராமி இதுவரைக்கும் அரும் பாடுபட்டு கட்டி காப்பாத்திட்டு வந்த அவளோட குடும்ப மானத்தையும் கௌரவத்தையும் மூணாவது மருமக தீபா குழி தோண்டி புதைச்சிட்டான்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு பொண்ணு எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் அவளை தப்பா பேசி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அடக்கிறதுக்கு ஒரு கூட்டம் எப்பவும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு அவங்க குடும்பமும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க தான் ஆதரவு கொடுக்கணும். மா, இந்த மாதிரி ஆதரவு கிடைக்காம லட்சக்கணக்கான பொண்ணுங்க வீட்டுக்குள்ள முடங்கியேதாம இருக்காங்க. அவங்க திறமையெல்லாம் வெளியே கொண்டு வர முடியாம தவிச்சிட்டு தான் இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணா தீபா ஆயிடக்கூடாதுமா. ஆமா நாச்சியா, கார்த்தி சொல்றது சரிதான். பேப்பர்ல போட்டுக்கிறத பெருசா எடுத்துக்க வேண்டாம். பரபரப்புக்காக அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம குடும்பத்தோட மான மரியாதையை பலி கொடுக்கிறது தப்பு இல்லையா? மா, திறமைக்கு கிடைக்கிற அங்கீகாரத்துக்கு தான் மரியாதை பெருமை எல்லாமே. ஜாதகரோட மாத்ருஸ்தானமான நாலாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்குமா? அதனால அம்மாவுக்கும் மகனுக்கும் மனஸ்தாபம் ஏற்படலாம். தாய் கிட்ட கோவிச்சுக்கிட்டு தாயை விட்டு விலகி போலாம். ஏன், வீட்டை விட்டு கூட வெளியே போலாம். எனக்கு தீபா மேல நம்பிக்கை இல்லாம இல்லப்பா. தனிப்பட்ட முறையில எனக்கு அவ மேல எந்த கோபமும் இல்ல. ஆனா வெளியில இருக்கிறவங்க இவ பண்ண காரியத்தை காரணமா வச்சு நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசும்போது இவ மேல வர கோபத்தை என்னால கட்டுப்படுத்த முடியல. தீபாவை பத்தி எனக்கு தெரியும். தீபாவை பத்தி யார் என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. நாலு பேர் பேசுறது கேட்டு தீபாவை என்னால சந்தேகப்பட முடியாதுமா. அவங்களை நான் பாடக்கூடாதுன்னு சொல்லவும் மாட்டேன். என்ன நடக்கணும்னு நினைச்சு பேப்பர்ல இந்த மாதிரி செய்தி வர வச்சாங்களோ அது என்னைக்குமே நடக்காது. என்ன வேணா ஆகட்டும், தீபா கண்டிப்பா பாடுவாங்க. அதுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப்பா இருப்பேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.